ஹலோ ஸ்ட்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நாம் ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுவும் மீதமான சாதத்தை வச்சு. வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவு மீதமான சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே வந்து 1/2 கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ப்ரௌன் கலர் அவல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயே வெள்ளை அவல் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம சாதத்தை போட்டுடலாம். ஸோ சாதத்தை போட்டுட்டு சாதத்தை வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்குங்க, கையால் நல்லா வந்து மசிச்சுக்குங்க. சாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதை வந்து நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் சாதத்தை வந்து நல்லா வந்து மசித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் குடமிளகாய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை கலரில் குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரெட் கலர் குடமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதில் வந்து காலிஃப்ளவர்லாம் நீங்கள் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். நான் கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்து அதையும் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடு நான் வந்து மல்லித்தலை கருவேப்பிலை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சாதம் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். சின்ன பவுலில் எடுத்துருக்கனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சாதம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வெஜிடபிள்ஸ் இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாகவே. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரௌன் கலர் அவல் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இதில் வந்து நம்ம 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் வந்து இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம அவலும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் இந்த அவல் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பவுட்ரு பண்ணதை ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பால்ஸ் எடுக்கிறது முன்னாடி கையில் கொஞ்சம் போல் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வடைக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் எடுப்பீங்களோ உருண்டைகளை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வச்சு இதை வந்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக உள்ளங்கை வச்சு லைட்டாக கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வடை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுவோம், சர்க்கிள் ஷேப்பில். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ சாதனால் நமக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து ஒட்டாது கையில். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த அவலில் வந்து லைட்டாக வந்து மேலவல் அப்படியே டிப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப ஃபுல்லாக ஒட்டணும் கிடையாது, சும்மா ஒரு 1-2 நமக்கு மேலே வந்து லைட்டாக அப்படி ஒட்டினா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்காங்க. எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ 70% வந்து நமக்கு ஹீட் ஆனால் போதும். இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ போடும்போது கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதே மாதிரி இது வந்து ஆயில் ஃப்ரை பிடிக்கலை அப்படின்றவங்க இதை வந்து நம்ம டோஸ்ட்டு கூட பண்ணலாங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லா வந்து ஒன் சைடு குக் ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுலாம், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு வரும் இது. ஸோ இப்போ நமக்கு ஒன் சைடு குக் ஆயிடுச்சு, அதனால இதெல்லாம் திருப்பி விட்டுக்குங்க. ஸோ இப்போ மட்டும் நமக்கு ஃபஸ்ட்டு இது ஒன்று வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுங்க.
இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம சாதம் மீதமானதுலேருந்து ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.